வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மூலிகை பத்திலாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்னைக்கு எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை மாசிபத்ரி. சரிங்க ஐயா. பெரும்பாலும் இந்த மூலிகை பாத்தீங்கன்னா வெப்ப தன்மை உள்ள நாடுகளில் அதிகமாக வளரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இந்த மூலிகை மலை பிரதேசங்களில் பாறைகளினுடைய இடுக்குகளில் வளரக்கூடிய ஒரு சிறந்த தாவர வகையை சேர்ந்த ஒரு மூலிகை. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறந்த குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான வேர்கள் இருக்கும் இந்த மூலிகையில், அதிக நறுமணம் கொண்ட ஒரு சிறந்த மூலிகையாகும். இப்போ இந்த மூலிகையினுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா வாதம், விரணம், குண்மம், குஷ்டம், கை கால் வலி, இடுப்பு வலி போன்ற வலிகளுக்கும், வாத சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், மலமிளக்கியாகவும், கிருமிகளை போக்கக்கூடியதும், இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாக இது பயன்பாட்டில் இருந்து வந்திருக்கு. இப்போது பண்டைய காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த மூலிகைகள்லாம் வந்து நமக்கு குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்மளை சுற்றி அநேக மூலிகைகள், அநேக தாவரங்கள், அநேக செடிகள் இருந்தாலும் நம்மளால் அதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நமக்கு இறைவன் கொடுக்கல, அந்த சித்தர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன வழியை தான் நம்ம பின்பற்றி இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் சொன்ன அந்த வழிப்படி நடந்தால் தான் நமக்கு இந்த நோயை போக்கக்கூடிய தன்மையுடைய மூலிகைகள்லாம் நம்ம கண்டறிய முடியும். அந்த வகையில் இந்த மூலிகை எந்த அளவுக்கு நமக்கு நோயை போக்கக்கூடிய தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு இது வந்து ஆபத்தையும் தரக்கூடிய ஒரு மூலிகை. அதனால ரொம்ப பாதுகாப்பா இதை பயன்படுத்தணும். முக்கியமா இந்த மூலிகை பத்தி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அனைவரும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மூலிகையை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது ஒரு சித்த மருத்துவரனுடைய ஆலோசனைப்படி, அதாவது அளவா இருந்தாலும், அளவு எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தியா இருந்தாலும், என்ன நோய்க்கு சாப்பிடணுங்கிறதா இருந்தாலும், ஒரு சித்த மருத்துவரனுடைய ஆலோசனைப்படி சாப்பிட்றது மிகவும் சாலச் சிறந்தது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும், அதன் பிறகுதான் நம்ம மருந்தை சாப்பிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மருந்தை அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நிறைய பேர் இப்போ இதை சொல்லிட்டாங்க, நம்ம இதை வந்தால் நம்ம பிரித்து பறித்து சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த மூலிகையை மட்டும் அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வரக்கூடிய பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாந்தியை உண்டு பண்ணும், நம்மளுடைய சிறுநீர் கோளாறுகளை ஏற்படுத்தும், கிட்னியை பாதிப்படைய செய்யும், நம்மளுடைய மூளை நரம்புகள் எல்லாம் பாதிப்படைய செஞ்சிடும், வலிப்பு போன்ற நோய்கள்லாம் வருவதற்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால் அளவும் அதனுடைய வீரியமும் அறிந்து தெரிந்த மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்று இதை சாப்பிடுவது மிகவும் சாலச் சிறந்தது. ஆனால் நல்ல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையுடைய மூலிகை தான். நமக்கு வந்து மலமிளக்கியாகவும், அளவு ரொம்ப முக்கியம், மலமிளக்கியாகவும் நமக்கு வரக்கூடிய குண்ம நோய்கள், அதாவது குஷ்டம், சரும நோய்களையும் போக்கக்கூடியது, வாத நோய்களை போக்கக்கூடியது, உடலில் உள்ள சிறுநீரகத்தை எல்லாம் குணப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இரத்தத்தை சுத்தம் செய்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. இப்போ இந்த மாசிபத்திரியினுடைய மருத்துவ குணங்கள் எல்லாம் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதே வகையில் இந்த மாசிபத்திரி மூலிகையை பயன்படுத்தி நம்ம என்ன மாதிரியான நோய்களை குணப்படுத்துறதுக்கு அந்த மருந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த மாசிபத்திரி மூலிகையை நிழலில் காய வைத்து அதை சருகு போல வீட்டில் கூட நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம். ஏன்னா அன்றாடம் நமக்கு கிடைக்காது, மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய மூலிகை. அதனால் அதை நம்ம பறிச்சுக்கிட்டு வந்து நல்ல நீரில் இட்டு அலசி காய வைத்து அதை நிழலில் தான் காய வைக்கணும். காய வைத்து பதனம் படுத்தி எடுத்து வைத்து கொண்டு அந்த சருகு போல் ஆன பிறகு, அதாவது முதல் நாள் இலையாக கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பிறகு நம்ம வந்து அதை காய வைத்து நம்ம சருகு போல் ஆக்கி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி நீரில் இட்டு இந்த அளவு போட்டாலே போதும். இதில் போட்டிருக்கக்கூடிய அளவிற்கு, அதாவது ஒரு சிறிய அளவு, ஒரு 10 இலை போட்டோம்னாலே ஒரு 5-6 பேர் நம்ம வீட்டில் எல்லாருமே குடிக்கலாம், தவறு கிடையாது. இதை வந்து ஒரு தேநீர் போலவே, அதாவது நம்ம டீ குடிக்கிறதுக்கு பதிலாகவே இதை பயன்படுத்தலாம். ரொம்ப பயனுள்ள ஒரு மூலிகை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாசனை நறுமணம் உள்ள இந்த இதை வந்து அப்பவும் சரி, பண்டைய காலத்திலும் சரி, இப்பொழுதும் மதுபானங்கள் தயாரிக்கும் பொழுது இந்த மூலிகையை வாசனைக்காகவும் நறுமணத்திற்காகவும் அவர்கள் பயன்படுத்தி வந்திருக்காங்க. இதில் வந்து நம்ம இப்போ பணங்கள் கண்டு ஒரு தேவையான அளவு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம்.
இனிப்புக்காக. ஆமா, ஒரு சிட்டிகை அளவு சுக்குத்தூள், ஏலக்காய் நம்ம பொடி செய்து வச்சிருக்கோம், இதுலயும் அதே போல ஒரு சிட்டிகை. சாதாரணமா இந்த குடிநீர், அதாவது மாசிப்பத்திரி குடிநீர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாசிப்பத்திரி குடிநீரை எல்லோருமே குடிக்கலாம். ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா தாய்மார்களுக்கு பிரசவ காலத்துல, அதாவது இந்த பிரசவ நேரத்துல வலி ஏற்படும், அதாவது பெற்றாலோ பிழைத்தாலோ என்று கூறுவார்கள். அப்போ அவ்வளவு அந்த வலி வந்து ரொம்ப கொடூரமான வலியா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இந்த மாசிப்பத்திரி குடிநீரை அவர்களுக்கு ஒரு 20 முதல் 30 மில்லிகிராம் வரை ஒரு கால் டம்ளர் கொதிக்க வைத்து, இந்த பனங்கற்பட்டி சுக்கு ஏலக்காய் எல்லாம் இட்டு மாசிப்பத்திரி இட்டு ஒரு டம்ளர் நீர் வைத்து அதை கால் டம்ளராக சுண்ட வைத்து அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா உடனடியாக அவர்களுக்கு அந்த வயிற்று வலி குணமாகி சுகப்பிரசவமே ஆயிடும். அப்போ அதை மருத்துவருடைய ஆலோசனை இப்படி தான் கொடுக்கணும். நம்ம பாட்டில் இவ்வளோ கால் டம்ளர் வைக்க சொன்னாருன்ட்டு நீங்கள் அதிகமாக இலையை பயன்படுத்திடக்கூடாது. அப்போ ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 3 அல்லது 4 இலைகள் தான் பயன்படுத்தணும். அதுக்கு மேலே அதை பயன்படுத்தக்கூடாது, கவனமாக பயன்படுத்தி கொடுக்கலாம். முக்கியமாக மற்ற நேரங்களில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு வயிற்றில் வந்து புளிப்புத்தன்மையே இருக்காது, அதாவது பித்த நீரும் இருந்தால் தான் நம்மளுடைய உடலில் சாப்பிடக்கூடிய நம்மளுடைய உணவுகள் எல்லாம் செரிமானமாகும். அந்த செரிமான கோளாறுகள் வருவதன் மூலமாக கல்லீரல், மண்ணீரல்கள்லாம் பாதிக்கப்படும். முதல்ல மண்ணீரல் பாதிக்கப்பட்டு பிறகு கல்லீரல் பாதிக்கப்பட்டு அது இரத்தத்துக்கு, நம்மளுடைய இருதயத்துக்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாய்கள்லாம் அடைப்பு வந்துடும், ஆக்சிஜன் நமக்கு சரியாக சுவாசிக்க முடியாது, நுரையீரல் பாதிப்பு வந்துடும். இதுபோல் இந்த நம்ம அவய உறுப்புகள் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு கல்லீரல், மண்ணீரல் வீக்கம், ஈரல்களில் வரக்கூடிய நோய்கள், கிருமி தொற்று போன்ற நோய்கள்லாம் வரும்பொழுது இந்த மாசிப்பத்திரியை இது போன்ற குடிநீரிட்டு காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு குடிப்பதன் மூலமாக அந்த கல்லீரல், மண்ணீரல் நோய்கள்லாம் குணமாகும். இப்போ நம்ம இதை நல்லா காய்ச்சிட்டோம். நல்லா பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்க, இப்போ ஒரு பாகு பதத்தில் வந்துருச்சு. இது இப்போ நம்ம இந்த மாசிப்பத்திரி குடிநீர் தயாராகிடுச்சு. இதை நம்ம அளவு நம்ம சொன்ன மாதிரியே மருத்துவருடைய ஆலோசனைப்படி காலை மாலை அல்லது ஒருவேளையாவது நம்ம ஒரு 5-6 தினங்களுக்கு மட்டும் சாப்பிட்டா போதும். ஒரு 20 முதல் 30 மில்லிகிராம் வரை, அதாவது ஒரு கால் டம்ளர் அளவு சிறிய குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது 5 முதல் 10 மில்லிகிராம் வரை 4 அல்லது 5 தினங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு 4-5 நாள் நிறுத்திட்டு அதன் பிறகு கொடுக்கணும். தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா கல்லீரல், மண்ணீரலில் வந்த வீக்கங்கள், உடலில் ஏற்பட்ட வலி, அசதி, கை கால் வலி, மூட்டு வலி போன்ற நோய்களும், பிரசவ வலி போன்ற நோய்களும் குணமாகும். மாசிப்பத்திரை குடிநீர் தயாரிக்கும் முறை: ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும். கொதி வந்த பின் மாசிப்பத்திரி மூலிகையை போட்டு அதனுடன் பனங்கற்கண்டு, சுக்குத்தூள் மற்றும் ஏலக்காய் பொடி சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டினால் மாசிப்பத்திரி குடிநீர் தயார்.